ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம நம்மளோட பாலக்காட்டு ட்ரிப்பில் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, பொள்ளாச்சி வந்து நம்ம ஹோட்டலில் சாப்பிட்டு அப்படியே நம்ம வண்டி எடுத்து நேராக அடுத்து ஈஷா டெம்பிளுக்கு தாங்க கிளம்பிட்டோங்க. இன்னைக்கு கோயம்புத்தூர் போய் ஈஷா டெம்பிள் போய் தான் பிரேக்கே, அது வரைக்கும் இடையில பிரேக்கே கிடைக்காதுன்னு சொல்லி ஒரு கொள்கையோடு வண்டி எடுத்துடும். கடைசியில் பார்த்தீங்கன்னா இங்கே ஆஸ்போசிட்டில் வராங்க பார்த்தீங்களா, நம்ம நண்பர்கள் நம்மளுக்கு முன்னாடியே கிளம்பிட்டாங்க. கீரை ஸ்டார்ட் பண்ணுறப்பெல்லாம் அந்த டிவிஎஸில் முடிச்சுட்டு போயிட்டாங்க. நான் கீரை தான் போட்டேன், அதுக்குள்ளே போயிட்டாங்க. நம்மளும் அப்படியே போய் அந்த ரோட்டில் சுற்றி விடுவோன்ட்டாங்க. எவ்வளோ தூரம் சுத்த விடுறாங்க சாமி, எப்படியோ யூட்டன் போடுற இடத்த கண்டுபிடிச்சாச்சுங்க. அம்மா வந்துன்னா நம்ம நேரம் பார்த்தா லாரி வருது, இப்படி வருது, கார் வருது, முடியலை. எப்போ இப்பயாவது போடாமல் பார்த்தா அந்த லாரிக்காரி அப்போ தாங்க ஆறு நடிச்சிட்டு ஸ்பீடாக வரான். சரி இப்போ திரும்பிடுவோம் அப்படின்னு சொல்லி நம்மளும் திரும்பியாச்சுங்க. திரும்பி அப்படியே போக ஆரம்பிச்சாச்சுங்க நம்ம கோயம்புத்தூரை நோக்கி. ராங் ரூட்ல போறாங்க, இல்லைண்ணா இங்கே ராங் ரூட்ல போறாங்க. டீ இது ஒன் வேடா? ஐயே ஒன் வேல போறாங்க, ஆறு நடிச்சா கூட நிக்க மாட்டாங்க. ஒன் வேல திரும்பிட்டாங்க, ஒன் வேலையே போறாங்க. என்னடா ஒன் வேல போறாங்க? சரி இருங்க, வேற குடிப்போம். எப்படியவங்க ஒரு வழியா திக்கி முக்கி மெயின் ரோடுக்கு வந்துட்டோம். பசங்க ஒன் வேலையே அழைச்சிட்டாங்க. அந்த பஸ்லாம் கூட சிக்காம எப்படியோ தப்பிச்சு போயிட்டாங்க. போய் அவன் நிறுத்தி ஒரு நாலு வாரத்தை நாக்க பிடிக்கிற மாதிரி கேட்டால் தாங்க என் மனசு ஆறும். கேரளாலயா ஓ, அது நம்ம 60 தான் போகிறோம், பிரச்சனை இல்லை. ஸ்பீட் லிமிட் எவ்வளோ? 60 தானே கொடுத்துருக்கான், நம்ம கரெக்டாக தானே போகிறோம். 80 கொடுத்துருக்கான். அப்படியே வெளியே தான், அப்படியே வெளியே தான். ஏ நீதான் போன, எனக்கு கரெக்டாக தெரியாது, கார்த்திகிட்ட போட சொல்லு. அப்படியே நம்ம கிணத்துக்கிடலாம் தங்கி ஈச்சனாரி பக்கம் வந்துடுங்க. வரப்போ பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஒரு சிக்னலில் மாட்டி அப்படியே வெளியே வந்தோம். பார்த்தா செம டிராஃபிக், இங்கே நல்ல ஸ்பீடாக வந்துடுங்க. திடீர்னு டிராஃபிக் ஆயிடுச்சு, என்னடா அது? அப்படி இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் ஆகுது. கிளியர்னா அப்படியே நம்ம விடுவோமா, அப்படியே பிடிச்சி போயிடலாம் சொல்லி சமயம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதே வர வர அப்படியே காலேஜ்லாம் நம்ம பசங்களுக்கு காமிச்சிட்டு, ஏன்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துடுவோம், நான் ஆல்ரெடி வந்ததுனால சும்மா அப்படியே ஒரு நாலஞ்சு காலேஜ் தான்டா, இந்த காலேஜ் தான்டா, இது இந்த காலேஜ் தான் அப்படின்னு அப்படியே சொல்லிவிட்டு அப்படியே நம்ம ஷார்ட் போயிட்டு வந்தேன். இன்னும் எவ்வளோ நேரத்தில் போகணும் கரெக்டாகவும் தெரியல. அதிகபட்சம் என்னோடய கெஸ்படி ஒரு 1 hour ஈஸா போயிடுவோன்னு ஒரு நம்பிக்கைங்க. போயிடலாங்க நம்ம ஈஸா 1 hour எப்படியாவது போயிடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக வந்து அடுத்த சிக்னலில் லாக் ஆகிட்டோம். சைடில் ரெண்டுமே காருங்க. சரி அந்த சைடு போகலாமா, அந்த காருக்கு முன்னாடி வேணாம் இங்கேயே நிற்கலாம், அவ்வளோதாங்க. சிக்னல் எடுக்க போகிறாங்க, எடுத்தோடனே நம்ம முன்னாடி போயிடலாம் அப்படிங்கிற காட்டி நல்ல ஆக்சிடென்ட்டுன்னு முறுக்கிட்டு வேகமாக நின்றுக்கிறீங்க. போயிடலாம் போயிடலான்னு இந்த புல்லட்டை நான் மட்டும் தள்ளுனாருனா போயிடலாம். பட் இன்னும் சிக்னல் விழுகலைங்க, விழுந்துரு விழுந்துரு விழுந்துருச்சு. போயிடலாம் முறுக்கு 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 முறுக்குறே என்னென்னமோ கத்தி பார்த்தேங்க. ஆனால் ஒன்றும் வண்டி போகலை, அதுக்கு மேலே நம்ம நிறைய பேர் போயிட்டாங்க. சரி நாம் போகிற வழியிலேயே போவோம், மெதுவாக போவோம், ஏன்னா போவோம், ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நானும் நார்மலாக போக ஆரம்பிச்சேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ளே வந்துட்டோம். சரி நம்ம பசங்க பெட்ரோல் பிடிக்கணும்னாங்க. சரி இங்கே ஒரு பங்க் இருந்துச்சு, இன்னும் அப்புறம் ஈஸியாக தான் போகணும்னு சொல்லிட்டு இங்கே போய் அப்படியே ஒரு தண்ணியை கொஞ்சம் குடிச்சிடுங்க. நம்ம வண்டிக்கு எப்படி ஏர் பிடிக்கணும், ஏர் பிடிச்சிட்டு கேமராக்கு பேட்டரி மாதிரி பெட்ரோல் போட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி இந்தவே ஸ்பாட்டாக சூஸ் பண்ணி நம்மளும் போய் வண்டி அப்படியே இந்த இடத்துல ஓரமாக நைஸாக அப்படியே பார்க் பண்ணிட்டோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பங்க்லேருந்து கிளம்பிட்டோம். இல்லை பேட்டரி சார்ஜ் போடுற மாதிரி கேபிள் கொடுத்துருந்தாங்க, மொபைல் சார்ஜ் போடுற மாதிரி. அதில் நம்ம அப்படியே கேமரா பேட்டரியை சார்ஜ் போட்டு விட்டுட்டு நம்ம வண்டிக்கும் வந்து ஏர் பிடிச்சிட்டு அப்படியே நேராக ஈஸியாக பார்த்து கிளம்பிட்டோங்க. இன்னும் கூகுள் மேப் தான் அடிக்கடி கொஞ்சம் சொதப்புது, இந்த வேறு சொதப்பாமல் கூப்பிட்டு போனால் பரவாயில்லைங்க, அதுதான் கொஞ்சம் பயமாக இருக்குது, வேற எதுவும் இல்லை. கூகுள் மேப் திரும்பி சொதப்ப ஆரம்பிச்சிச்சுங்க. சரி யார்ட்ட நிறுத்தி கேட்கலாம் அப்படின்னு பார்த்தா யார்கிட்ட கேட்கணும்னு தெரியுங்க. ஆ டோல்கேட்டு, நம்ம போலீஸ்கார அண்ணன் இருப்பார், அவர்கிட்ட கேட்போம். இருக்காரா? இருக்கார், அந்த அண்ணன்ட்ட கேட்டுருவோம். சார் ஈஷா சிவன் டெம்பிள் எப்படிங்க சார் போகணும்? ஈஷா இறங்கி கேள்றேன். ஆ ஆமாம், இந்த ரூட் தான் காட்டுச்சு. இறங்கடா காட்டு. அவரே வியந்துட்டாருங்க, என்னடா இந்த வழியில் வரீங்க, இந்த வழியில் வேணாம்,
நான் சொல்கிற வழியில் சொல்கிறேன், அது போங்க கரெக்டாக ஈஸியாக போயிடலாம், அதுலேருந்து ஸ்ட்ரெயிட் ரோடு அப்படின்னு சொல்லி அவர் வழி சொன்னாருங்க. இதுலேயே போய் உட்கார போய் போக சொன்னார். அவர் சொன்னது கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது, இருந்தாலும் நம்மளுக்கு வழி மறந்துடுங்க, அவ்வளோலாம் ஞாபக சக்தி இருந்தால் நம்ம ஏன் இப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி சரி நம்ம கூகுள் மேப்பே அவர் சொன்ன வழியில் பாதி கூகுள் மேப்பை பதிவிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ கிளம்பிட்டோங்க. பின்னாடி வந்தவங்க வேற எங்கேயோ போயிட்டாங்க. கூப்பிட்டு கேட்டோம், நாங்கள் சாக்கெட்டில் வந்துடுறோம், நீங்கள் போங்கட்டாங்க, எப்படி வருவாங்களோ தெரியல அவர் அப்படியே அப்படின்னு நாங்களும் அப்படியே பாட்டு கேட்டு ஜாலியாக பாட்டு கேட்டுகிட்டே இல்லை பாட்டு பாடிக்கிட்டே போயிட்டு இருந்தோம். அப்புறம் வெற்றியும் சீக்கிரமாக நம்ம எப்படியோ கரெக்டான ஒரு ரோட்டுக்கு வந்துடுங்க. பார்த்தா அவங்க எங்களுக்கு முன்னாடி போய்க்கிறாங்க, எப்படிடா வந்தீங்கன்னா இதுதான் சாக்கு, நாங்கள் எப்படியோ சுற்றி சுற்றுலாம் வந்துருந்தா சரி போகிறோம், நாங்கள் முன்னாடி போகிறோம் அப்படின்னு ஃபோட்டோ கிடச்சிட்டேன். இப்படிதான் இன்றைக்கி டிவிஎஸ் வச்சு எங்களுக்கு முன்னாடி போகிறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. நானும் 60 தாங்க போகிறேன், எனக்கு இப்போ தான் போகுது, கேட்டால் 60 போகிறாங்க, ஆனால் எங்களுக்கு முன்னாடி முன்னாடி போயிடுறாங்க, எனக்கு எப்படி தான் போனாங்கன்னு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. அடுத்தங்கடான கூகுள் மேப் கேட்டா வீட்டை வீட்டுக்குள்ளேயெல்லாம் போக சொல்லிடும் போல தெரியுது. இங்க பாருங்களேன், நீங்களே பாருங்க, இதெல்லாம் ஒரு வழின்னு சொல்லி இதுல எல்லாம் அதுலயே ஒரு கார்கார வேற போறேன், அவன் எந்த இதுல போறானோ தெரியும். ஏய் நம்பி வந்து நம்மளே கழுத்திருக்க போகுதுரா. இரு காக்கா போ, இங்க இருந்து ஃபைனலாக நம்ம எப்படியோ ஈஸியாக ரோட்டை போயிட்டோங்க. இன்னும் மேக்ஸிமம் 30 அங்கே ரீச் ஆயிடுவாங்க அப்படின்னு கூகுள் மேப் சொல்லுது. ஆனால் உன்னை எவ்வளோ நேரம் ஆகும் தெரியல. வழியில் நல்லா அந்த ஒயிட் கலர் பெயிண்ட்டை வச்சு கோடு கூட போட்டுருக்காங்க, ஸ்பீட் பிரேக் மாதிரி தட சட 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 சடச்சடன்னு அடிக்குதுங்க. இது வேற ஒரே பயமாக கிடக்குது, இங்கே வலிக்கு கிழிக்கி விழுந்துட போகிறோம்ல, டயரில் வேறு கிரிப் இல்லை, என்னதான் பண்ணுறதுன்னு தெரியலங்க. இந்த இடத்தை பார்க்கும்போது தாங்க எனக்கே கூகுள் மேப் மேலே ஒரு நம்பிக்கையே வந்துச்சு. ஏன்னா இந்த ரோட்டை பார்த்தாலே ஏதோ காட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது, இதைத்தான் இதுதான் ஈஸியாக இருக்குன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இப்போ தாங்க வருது. இது வரைக்கும் மெயின் ரோட்டில் வந்தப்போ எனக்கு சுத்தமாக தோணலை, ஈஸியாக தான் கூட்டிகிட்டு போகுதா இல்லை வேறு எங்கேயாவது கூட்டிகிட்டு போகுதான்னு தெரியலைங்க. ஒரே பயத்திலேயே வண்டி ஓட்ட வேண்டியதாக இருக்குது. பேசாமல் யார்ட்டையும் 4 கேட்டு கூட போயிடலாம், அந்த மாதிரி தாங்க இருக்குது. என்ன நிறுத்தி நிறுத்தி கேட்கணுமே, அதுக்கு தாங்க நம்ம கூகுள் மேப் யூஸ் பண்ணுறோம். ஆனால் இது நம்மளை எங்கடா கொண்டு எந்த குளிரடா தள்ளலான்னு அப்படியே குறுக்கியோரோடு சுற்றிக்கிருக்குங்க இந்த மேப்பு. இறுதியாக நமது ஏகே விளாகர் டெஸ்டினேஷனே அடைந்து விட்டார். அந்த மாதிரி தாங்க இருந்துச்சு, எப்படியோ வெற்றியின் சிகரமாக அப்படியே நம்ம ஈஷா டெம்பிளுக்கு வந்துட்டோம். ஏ இதுதான் ஈஷா பாருங்க பாருங்க அப்படிங்கிற மாதிரி தாங்க இருந்துச்சு. எப்படி உள்ளே போகிறது, கல்லெல்லாம் வச்சுருக்காங்க, மண்டையில் ரெண்டையில் விழுந்துற போகுது, போயிடா ராசா இது என்னது சின்ன கதவு அதில் போகக்கூடாது, ஒரு சில தான் போகணும். லாலா ஈஷாவுக்குள்ளே வந்துட்டு ஏ முந்திரா முந்திரா வேம போகலாம் வேம போகலாம், ஐயோ முடியலைங்க, சரி நம்ம மெதுவாகவே போ ஒன்றும் தப்பு கிடையாது அப்படியே நாங்கள் உள்ளே வந்துட்டோங்க. இதுதான் ஃபஸ்ட் டைம் அங்கே போடுறா, இவன் உட்காந்துருக்கேன் யாராமே தண்டால் எடுத்துக்கிறியான், பெரிய ஆள் தான் போல தெரியுது. ஓ பார்க்கிங் டிக்கெட் வர்றக்கா, சரிங்க பார்க்கிங் டிக்கெட் வாங்கிட்டு அப்படியே அவங்களுக்கு ஃபோனை பண்ணிவிட்டு நம்மளை ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஈஸா இன்னும் கேமராவில் தெரியுதான் தெரியலைங்க, என் கண்ணில் இன்னும் ரொம்ப சின்னதாக தெரியுது. கேமராவில் தெரிகிறதா ஈஷா டெம்பிள் சிவனை காணப்பா, நம்ம தான் போய் கண்டுபிடிக்கணும் போல தெரியுது. வீட்டுக்கு போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்துருமா, ஒருவேளை கேமராவில் தான் தெரியலையோ, கண்ணுக்கெல்லாம் தெரியுது, கேமரா தாங்க பால்ட்டு. ஆ தெரியலாருங்க சிவன், பார்த்தீங்களா அங்கே இருக்கார் பாருங்க, ரொம்ப தூரமாக இருக்க மாதிரி இருந்துச்சு, ஆனால் உண்மையாலுமே கொஞ்சம் தூரம் தான், பட் இருந்தாலும் ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸு சூப்பராக இருந்துச்சுங்க. உன்னி நம்ம அடுத்து வந்து டைரெக்டாக பாலக்காடு தாங்க அப்படிங்க, நினைத்துட்டு போய் ஈஷாவை சுற்றிட்டு அப்புறம் வந்து மற்ற வேலையெல்லாம் பார்த்துக்கலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வாக்கில் பார்க்கலாம், டாடா பாய்.